இன்னைக்கு நம்ம எம்ஆர் லேர்னிங் தமிழ் சேனல்ல வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பெயர் அல்லது சிறப்பு பெயர் அந்த மாதிரி இருக்கும்னா அது மாதிரி வந்து ஏற்கனவே வந்து டிஎன்பிசியில் வந்து கேட்ட மாதிரியான கொஷின்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து நமக்கு நிறைய கொஷின் கேட்குறாங்கல்ல அது மாதிரி இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த மாதிரி கேட்டால் வந்து இந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும் ஓல்டு புக் ஓல்டு இருந்தும் வந்து என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்றத பற்றி ஒவ்வொரு ஓவர் வியூ தான் இந்த வீடியோ பாருங்கள் அந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க வைக்கம் வீரர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னா வந்து பெரியார் வைக்கம் வீரர் யாரு பெரியார் பரம்பிர் கோமான் அப்படின்னு அழைக்கப்படுறவர் வந்து பாரி இது வந்து முக்கியம் இது வந்து நமக்கு தெரியாத மாதிரி இருக்கு வித்தியாசமா இருக்கு கோமான் பாரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் வந்து பாரதியார் சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் பாரதியார் அடுத்தது கிறிஸ்தவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் யாரு அப்படின்னா வந்து ஹெச் கிருஷ்ண பிள்ளை கிறிஸ்தவ கம்பர் ஹெச் கிருட்ண பிள்ளை வைக்கம் வீரர் யாரு பெரியார் சிந்துக்கு தந்தை பாரதியார் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சிந்துக்கு தந்தையெல்லாம் நிறைய தடவை ரிப்பீட் ஆன கொஸ்டின் சிந்துக்கு தந்தைன்னு வந்துட்டாலே வந்து பாரதியார் ஆசிய ஜோதி யார் அப்படின்னா வந்து நேரு தொண்டர் சீர் பரப்புவார் என்று அழைக்கப்படுபவர் வந்து சேக்கிலார் தொண்டர் சீர் பரப்புவார் என்று அழைக்கப்படுவாரு யாரு சேக்கிலார் அடுத்து பாருங்க பாட்டுக்கொருப்புலவன் பாட்டுக்கொருப்புலவன் சிந்துக்கு தந்தை அந்த மாதிரி எது வந்தாலும் வந்து பாரதியார் தான் வருவார் பாட்டுக்கொரு புலவன் யாரு பாரதியார் அடுத்து தமிழ் தாத்தா யாரு சாமிநாத ஐயர் தமிழ் தென்றல் தமிழ் தாத்தானா ஊவேசா வருவாரு தமிழ் தென்றல் வந்துட்டா திருவிக்கா வராரு அடுத்தது சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் பாரதியார் கல்வியில் பெரியவன் யாரு கல்வியில் பெரியவன் கம்பன் வீட்டு கப்பட்டு தெரியும் கவி பாடும் இந்த மாதிரி சிறப்பு பேர்கள்லாம் வந்து கம்பருக்கு இருக்கு கல்வியில் பெரியவர் யாரு கம்பர் சென்னா போதார் பொய்யில் புலவர் எல்லாமே வந்து எந்தெல்லா சிறப்பு பேர்களையும் பெற்றவர் யாருன்னா திருவள்ளுவர் சென்னா போதார் யாரு திருவள்ளுவர் பொய்யா வந்து வந்து எதை அழைப்பாங்க அழைப்பாங்க வைகை கொடி என்று சிறப்பு பெயர் பெற்றது வைகை அடுத்து பரதிமார் கலைஞர் பரதிமார் கலைஞரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா வந்து சூரிய நாராயண சாஸ்திரி அததான் அவர் வந்து மாத்தி பருதிமார்க் கலைஞர் அப்படின்னு வச்சிருப்பார் சாஸ்திரி இதெல்லாம் வந்து நமக்கு வந்து சமஸ்கிருதம்லாம் அந்த கலந்து வருதுன்னு சொல்லிட்டு அவரோட பேரை தூய தமிழ்ல மாத்தணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாத்திருப்பாரு பருதிமார் கலைஞர் சூரிய நாராயண சாஸ்திரி ஞாபகம் இப்பதான் பார்த்தோம் தமிழ் தாத்தா யாரு ஊவேசா தமிழகத்தின் ஒற்றுமைக்கு கால்

சூடிக்கொருத்த சுடற்கொடியார் அப்படின்னா வந்து ஆண்டாள் அதே மாதிரி பெரியாழ்வாரோடய வளர்ப்பு மகள் யார் அப்படின்னு கேட்பாங்க அதுவும் வந்து ஆண்டாள் தான் வருவாங்க திருவாத ஊரார் யார் அப்படின்னா வந்து மாணிக்கவாசகர் திருவாத ஊரார் மாணிக்கவாசகர் சிந்துக்கு தந்தை தந்தையார் சிந்துக்கு தந்தை வந்து இது தப்பா கொடுத்துருக்காங்க சிந்துக்கு தந்தை வந்து பாரதியார் திருவிக்கா என்ன அழைக்கப்படுவாங்க அப்படின்னா வந்து தமிழ் தென்றல் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க முத்தமிழ் காவலர் யார் அப்படின்னா வந்து கி ஆ பே விஸ்வநாதம் முத்தமிழ் காவலர் யாரு கி விஸ்வநாதம் தான் வந்து அவ்வாறு அழைக்கப்படுவாரு இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க இதுல இருந்து வந்து ரெண்டு கொஸ்டின் கூட ரிப்பீட்டாக வாய்ப்பு இருக்கு நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து அடுத்த ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ டிஎன்பிசி பிரீவியஸ் இயர் கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எல்லாமே வந்து நீங்க தரவோ வந்து பாத்துக்கோங்க